வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கணும், பைத்தானா ஜாவாவா, இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதிக ஸ்கோப் இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து ஜாவா தான் நல்லா தெளிவாக படிக்கணும். ஜாவா படித்த பிறகு தான் நீங்கள் வந்து பைத்தான் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சா போதும். எதனால் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜாவாவா பைத்தானா அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்டையும் சரி, இல்லை யார்கிட்ட கேட்டாலுமே இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எதனால் ஜாவா ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அனுபவப்பட்டிருப்பீங்க, உங்கள் காலேஜுக்கு வர்ற எல்லா கம்பெனியுமே, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி 98% கம்பெனி வந்து ஜாவா தெரிஞ்சவங்க வேணும், அப்படி இல்லைனா C++ தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்ட்டு நிறையா கம்பெனி வந்திருக்கும். இப்போ C++ தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்னு கேட்குறதோட ஜாவா தெரிஞ்சவங்க வேணும் தான் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், பைத்தான்லேயே தான் ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குது, அப்போ எதனால் பைத்தான் வேண்டாம் ஜாவா படிக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். எதனால் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜாவா வந்து 25 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 2020 25 இயர்ஸாக ஜாவா வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஜாவாவில் தான் மேக் பண்ணுறாங்க. அந்தமாதிரி இருக்கும் போது இப்போ வந்து பைத்தான் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக 5 இயர்ஸாக தான் வந்துட்டுருக்கு பைத்தான். அந்தமாதிரி இருக்கும் போது இப்போ ஜாவாவில் பழைய ப்ராஜெக்ட்லாம் ஜாவாவில் தான் இருக்கும். அதனால் பழைய ப்ராஜெக்டில் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ புது ப்ராஜெக்ட்டும் ஜாவாவில் தான் தயாரிப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க நான் என்னென்னு சொல்கிறேன். அதாவது ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் மூலமாக ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுதான் உங்களுக்கு ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் படிப்பீங்க. இப்போ ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை பைத்தான் மூலமாக தயாரிக்கலாம். அதாவது எஸ்கேஎம்எல் மூலமாக தயாரிக்கிறதுக்கு பதிலாக பைத்தான் மூலமாக தயாரிப்பீங்க. இப்போ வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கு, ஆனால் ரீசெண்டாக பெரிய ஃப்ளாப் கூட. ஏன் தெரியுமா, ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கில் ஜாவா அளவுக்கு செக்யூரிட்டி இல்லை, ஜாவா அளவுக்கு ஒரு வெப்சைட் மேக் பண்ணுறதுல செக்யூரிட்டி இல்லை. அதனால் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கை இப்போ ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணிட்டே வராங்க, அதாவது வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுல. அந்தமாரி இருக்கும் போது நீங்கள் வந்து இப்போ ஜாவா படித்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாவாவுக்கு நிறையா வேலை இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வேலை ஜாவா படித்து ஒரு வேலையில் சேர்றீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்யூச்சரில் பெரிய ஸ்கோப் எதிர்பார்க்கலாம். இதே இது பைத்தான்னா, இப்போ பைத்தான் வந்து ரீசெண்டாக 5 இயர்ஸாக தான் வந்திருக்கு. இப்போ பைத்தான் வந்து நீங்கள் வந்து படித்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பெரிய ஸ்கோப் இருக்குமா அப்படின்ட்டு டவுட்டு தான். ஏன்னா பைத்தானோட கொஞ்சம் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஜாவா வந்து அடாப்ட் பண்ணிட்டே வராங்க. அதாவது ஜாவா வந்து 6 மாதத்துக்கு ஒர்க்காக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் அடாப்ட் பண்ணிட்டே வராங்க. அதனால் கூடிய சீக்கிரத்தில் பைத்தான் அழியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்தமாதிரி தான் உங்களுக்கு .NET வந்த புதுசில் ஜாவா வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. ஆனால் ஜாவா வந்து எப்பவுமே அதோட பிளேஸில் தான் இருக்கும். ஜாவா இப்போ வரைக்கும் மார்க்கெட் லெவலில் 2வது பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே அது போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஜாவாவில் 25 இயர்ஸாக உங்களுக்கு ஜாவாவில் தான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஜாவா வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே இது பைத்தான் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ .NET எப்படி வந்த புதுசில் ஜாவா வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க, .NET எம்ப ஒரு ஹைப் இருந்தது. ஆனால் இப்போ வந்து .NET ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் நிறையா கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறதில்ல. ஏன்னா கொஞ்சம் பேர் ஹையர் பண்ணுறாங்க. எதனாலனா பழைய ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஜாவா வந்து வேஸ்ட்டு சொன்ன டைமில் கொஞ்சம் .NET ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பாங்க தெரியுமா, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்போ கொஞ்சம் பேர் ஹையர் பண்ணுவாங்க. மற்றபடி ஜாவாவுக்கு தான் நிறைய ஹையரிங் ப்ராசஸ், நிறைய பேர் நிறைய கம்பெனியில் ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்கள் ஸ்கோப்பை வந்து ஜாவாவில் ஃபுல்லாக காமிங்க. அதாவது உங்களோட ஃபுல் திறமையை ஜாவாவில் காமிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சரு செம்மையாக இருக்கும். இப்போது இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது உங்களுக்கு ஜாவாவா பைத்தானா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்ன்ட்டு உங்களுக்கு காலேஜ் இனிஷியல் டேஸில் உங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்கும். அதனால் இந்த டவுட்டை கிளியர் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்ட்டுனா நீங்கள் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதோட பெட்டராக வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன். இப்போ இந்த வீடியோவில் இதான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது ரெண்டு இதில் எது பெட்டர் அப்படின்ட்டு தெரிஞ்சுப்பாங்க. இந்தமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.